தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக என்ன அப்படின்னா, பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்குரிய அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு காலையில் 10 மணிக்கு. நேற்றே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் கண்டிப்பாக வந்துடுமா, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உண்மை தான், பாராமெடிக்கல் அப்ளிகேஷன் வந்து வந்தாச்சு. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இம்மிடியேட்டாக உடனே அப்ளை பண்ண வேணால், நமக்கு 8ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை டைம் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இமிடியேட்டாக பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ அர்ஜென்ட்டில் நம்ம பண்ணுற ஒரு வேலையுமே வந்து கண்டிப்பாக வந்து மிஸ்டேக்கில் தான் போய் முடியும் அப்படின்றத நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்குற அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். நமக்கு தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் வசதியாகவே இருக்கும். சரியாக புரியலை அப்படின்னா இங்கே தமிழில் இருக்கிற வெர்ஷன் நீங்கள் படித்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே புரியும். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, முக்கியமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு வரலை, சரியாக ஓப்பன் ஆகலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியலைன்னா அதுக்கு வேறு ஒரு வழியும் சொல்லியிருக்காங்க, ஆல்டர்னேட் வே இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அது இல்லாமல் ஃபீஸு, எவ்வளோ ஃபீஸ் நம்ம ஒரு கோர்ஸுக்கும் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி 25ஆம் தேதி அக்டோபரில் வந்து நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்டு நவம்பர் 8ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 10ஆம் தேதி 11ஆம் மாதம், அது அடுத்த மாதம் 10ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, அதை நீங்கள் பார்த்துங்க. ஃபில்டு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அனுப்பணும். அனுப்புறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொரியரில் அனுப்ப வேண்டியது இருக்குது. அந்த கொரியில் அனுப்பும்போது அப்ளிகேஷன் வித் வந்து அப்ளிகேஷனோடய உங்களோட ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அது என்னென்ன டாக்குமெண்ட்டு தான் பிண்டி சொல்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கொரியரில் அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி நம்பர் 116 EVR பெரியார் ஹை ரோட் கீழ்பாக் சென்னை அப்படின்னு சொல்கிறேன் இந்த அட்ரஸுக்கு. இது எல்லாமே வந்து ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, அட்ரஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு தடவை. அந்த ப்ராஸ்பெக்டில் இருக்கிற அட்ரஸ் என்னவோ கரெக்டாக அந்த அட்ரஸை எழுதி அனுப்புறது ரொம்ப முக்கியம், அட்ரஸ் மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சொல்ல போகிற விஷயமே என்னென்னா, ஆன்லைனில் நிறைய பேருக்கு ஆக்சஸ் பண்ண முடியல, அனேபிள் டு ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது வருது அப்படின்னு சொன்னால் இன்னொரு வழி கொடுத்துருக்காங்க, ஈஸி வழி. நியரஸ்ட் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், நியர்பை இருக்கிற டென்டல் காலேஜ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் ஆர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அல்லது வந்து ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் சிதம்பரம், நியரஸ்ட் மெடிக்கல் காலேஜ் எதுவாக இருந்தாலும் சரி, அதே போல் நியரஸ்ட் டென்டல் காலேஜ் எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜில் போய் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி போய் நீங்கள் கொடுக்குறீங்க டைரெக்டாக அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும், நீங்கள் ஜெராக்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஜெராக்ஸ் நீங்கள் கொரியரில் பண்ணுறீங்க, டைரெக்டாக வந்து கீழ்பாக்கு அட்ரஸுக்கு நீங்கள் அந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு அனுப்புகிறீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் வச்சு அனுப்பலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு டைரெக்டாக இன்டர்வியூ வரும்போதோ, அந்த இன்டர்வியூனா ஐ மீன் கவுன்சிலிங் வரும்போதோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இந்த இடத்துல டைரெக்டாக இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாதவங்க வந்து நேரில் மெடிக்கல் காலேஜில் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க இல்லையா, அப்படி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட போகணும் வித் அப்ளிகேஷனோட, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் இருந்தீங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஃபீஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் பிஃபார்ம் 43,000 வருது, நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் 45, பிபிடி வந்து 33,000, பிஓடி பொறுத்த வரைக்கும் 33,000. இது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இந்த சீட்டு மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு. அதே போல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 17-18 கோர்ஸுக்குமே, ஒரு கோர்ஸுக்குமே வந்து எந்த கோர்ஸாக இருந்தாலும் 3,000 மட்டும் நீங்கள் வருஷத்துக்கு பே பண்ணால் போதும். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக வரும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நமக்கு தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் பக்கத்தில் இருக்கிற காலேஜுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதனோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகணும். அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளஸ் 2 மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டதுன்னு சொன்னால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அடுத்தது வந்து 10th மார்க் ஷீட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ முக்கியமாக இன்னொன்று என்னென்னா 12th நீங்கள் 6th 12th வரைக்கும் படித்த ஸ்கூல் ஸ்டடி சர்டிஃபிகேட், அதாவது பொனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம்லேருந்து 12ஆம் வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்க அப்படின்னா அது நான் தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்க அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா, அதனால் உங்கள் ஸ்கூலில் பொனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. நீங்கள் 2-3 ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அந்தந்த ஸ்கூல்லையும் போய் தனித்தனியாக வாங்கணும், வாங்கிட்டு பொனஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அனுப்பணும். ஏன்னா தமிழ்நாடு ஸ்கூலுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க அட்மிஷன் கொடுக்கறதுனால தமிழ்நாட்டில் தான் நீங்கள் படிச்சிங்கன்றதுக்கு ப்ரூஃப் அந்த 6ஆம்லேருந்து 12ஆம் வரைக்கும் படித்த ஸ்கூல்லேருந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும் சர்டிஃபிகேட் இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் உங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க, டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா அதற்குரிய சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கன்செப்ஷன் வரும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இல்லை அது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் திரும்ப சொல்கிறேன், ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு, டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டென்த்து மார்க் ஷீட்டு, சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படித்ததுக்குரிய சர்டிஃபிகேட், போனஃபைட் சர்டிஃபிகேட், அப்புறம் ஹால் டிக்கெட், ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதியிருந்தால் ஹால் டிக்கெட் கேட்குறாங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இதெல்லாம் தேவைன்னா கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம், ரைட்டுங்களா? இதில் வந்து நேட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் படித்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்க முடியாது. நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது ரெசிடென்ஸ் தான், இது நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் அப்படின்றதுக்கு நீங்கள் ப்ரூஃபாக கொடுக்கணும் இல்லையா, அதற்காக கொடுக்கறது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் ஒரிஜினல் தேவை, அனுப்புறதுக்கு மட்டும் நீங்கள் உங்களுடைய காப்பி, ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்பினா போதும். நேரில் போயிட்டு காலேஜில் போயிட்டு இங்கே கொடுக்குறீங்க, நான் சொன்ன காலேஜஸ் சொன்னீங்க இல்லையா, ஆன்லைனில் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நேரில் போய் கொடுக்கும்பொழுது மட்டும், நேரில்னா கீழ்பாக்கில் கிடையாது, நியர்பை இருக்கிற மெடிக்கல் காலேஜ் எந்த காலேஜில் வேணால். ஸோ அப்படி கொடுக்குறீங்கன்னா உங்களை ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் போகணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்தராக இன்னும் நிறைய டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தவறாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.